வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற ஏப்ரல் 21 வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார். வருகின்ற செப்டம்பர் 15 முதல் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிலம் வாங்குபவர்களின் சுமையை குறைக்க பத்திரப்பதிவு கட்டணம் 4%-லிருந்து 2% குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அறிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் 1000 படுக்கைகள் வசதிகளுடன் கலைஞர் நினைவு பன்னோக்கு மருத்துவமனை அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத ஊதியம் 1500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடுமையான பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதியுதவி 2000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்விற்கு தேர்ந்தெடுக்கப்படும் 1000 மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்விற்கு தயாராக 7500 ரூபாய் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் கல்விக் கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை தள்ளுபடி செய்ய 3993 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இன்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்க 320 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 30,000 கோடி அளவில் வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 7500 புதிய வீடுகள் கட்டி தரப்படும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டில் 172 கோடியில் கோவையில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் முதல் கோயம்பேடு வரை 44 கோடி மதிப்பீட்டில் குழாய் பதிக்கும் பணியை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். கலைஞர் கருணாநிதி அவர்களின் அறக்கட்டளை சார்பில் 16 பேருக்கு மருத்துவம் கல்விக்காக 4 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய வழக்கிற்கு மார்ச் 24 தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. மேலும் தேர்தல் நடத்த அனுமதி அளித்த நீதிமன்றம் தீர்ப்பு வரும் வரை முடிவை வெளியிட வேண்டாம் என்று உத்தரவிட்டுள்ளது. புதிய கல்வியாண்டு வகுப்புகளை ஏப்ரல் 1 முன்பாக தொடங்கக்கூடாது என சிபிஎஸ்இ அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அன்னபூர்த்தி என்ற பெயரில் தற்போது ரேஷன் ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளது. ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவில் பொங்கல் விழா வருகின்ற மார்ச் 21 பூச்சாட்டுதலுடன் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராக சரத்குமார் அவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதானி குழுமம் குஜராத்தில் உள்ள முத்ராவில் 34,900 கோடி மதிப்பிலான பெட்ரோ கெமிக்கல் திட்டப்பணிகளை இடைநிறுத்தியுள்ளது. 12 பின்னர் சென்னை அண்ணா நகரில் 135 அடி உயர டவர் இன்று திறக்கப்படுகிறது. சென்னை ICFல் தயாரிக்கப்பட்ட 11வது வந்தே பாரத் ரயிலானது அடுத்த வாரம் டெல்லி ஜெய்ப்பூர் இடையே இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தென்னிந்திய கிளை தொடர்பாக மத்திய அமைச்சரிடம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் கோரிக்கை வைத்துள்ளார். ஆடை பூங்கா திட்டத்தை சிப்காட் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சர்வதேச சிறுதானியங்கள் மாநாட்டை டெல்லியில் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அஞ்சல் தலை ஒன்றையும் சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு 2023 அதிகாரப்பூர்வமான நாணயம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்சார வாகனத்திற்கான சார்ஜிங் நிலையம் முதற்கட்டமாக மின்சாரத்துறைக்கு சொந்தமான 100 இடங்களில் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி திருத்தப்பட்ட தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் புதிதாக 15 போட்டித் தேர்வுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 44,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.